ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டி அமின் ஜோன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங். ஸோ வந்தவங்களை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் 4K போக போது முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு 2-3 ஷேர் நம்ம சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் டெக்ஸ்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 3 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குரூப் லிங்க் வந்து நான் வந்து கீழே போட போகிறேன். அந்த குரூப் லிங்க்குக்கு வந்து நம்ம இடியமின் ஃபேமிலி எவ்வளோ பேர்த்தனால முடியுமோ அவ்வளோ பேர் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அது என்ன ஏது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து டோர்னமெண்ட் அப்டேட் 3 நாளாக கொடுக்க கிடையாது கைஸ். அதனால டோர்னமெண்ட் பற்றி பேச போகிறேன். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கான்ட்ரவர்சிக்குள்ளே டெக்ஸ்டர் இறங்க போகிறேன். எஸ் கைஸ், கான்ட்ரவர்சிக்குள்ளே இறங்க போகிறேன். ஸோ 3வது விஷயம் ரொம்பவே வந்து சீரியஸ், எனக்கு ரொம்பவே சப்போர்ட் வேணும். டெக்ஸ்டருக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றது மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கமெண்ட் செக்ஷன் எல்லாருமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டெக்ஸ்டர் கான்ட்ரவர்சியிலக்குள்ள, அதாவது வந்து கான்ட்ரவர்சி அப்படின்றது வந்து சும்மா பேச்சுக்கெல்லாம் கிடையாது ப்ரோ. எந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃபேக் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள், எனக்கு அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஒரு ஆளாக இருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த சைட்லேருந்து திரட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் டெக்ஸ்டர் தனதிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால வந்துட்டு எவ்வளோ பேர் டெக்ஸ்டர் கூட நிற்பீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட் விஷயம் என்னமோ குரூப் லிங்க்குன்னு சொன்னீங்க டெக்ஸ்டர், நீ ஏதோ போய் சப்போர்ட் பண்ணுனா சொன்ன, நீ சொன்னானே போய் ஜாயின் பண்ணிடணுமா டெக்ஸ்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ அது என்ன குரூப் லிங்க் அப்படின்னா வந்து ஸ்மார்ட் அண்டு ஸ்பாரோ, அவங்க ரெண்டு பேர் தாங்க. ஸ்மார்ட் ப்ரோ நம்மளுக்கு தெரியும், ஸ்பாரோ ப்ரோ வந்து நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும். அவர் வந்து டோர்னமெண்ட் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்பவே வந்து ஜாலியாக ஈஸியாக ஃப்ரீயாக ஃப்ரீ டோர்னமெண்ட் தான். ஸோ ரொம்பவே அழகாக பண்ணிட்டு ப்ரைஸ் பூல் எல்லாம் அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரமாக வந்து வச்சுருந்தாரு. ஸ்பேரோ கேமிங் நிறைய பேர் போய் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்பேரோ, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வந்துட்டு ஐடி செல்லிங் அண்ட் பையிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பையர் அப்படின்றவர் வந்துட்டு, அதாவது பையர் செல்லருக்குள்ளே வந்து டைரக்ட் கான்வர்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐடி அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து போயிடும். அதை விட இந்த நடுவில் இந்த ஐடி இது பையர் செல்லர், அதாவது வந்துட்டு டீலர் இருக்காங்க தெரியுமா, ஸோ அவங்கெல்லாம் வந்து கமிஷன் ஒன்று வந்து அடிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஓகே தான், அவங்க பண்ணுற வேலையை கமிஷன் அப்படின்றது ஓகே தான், சார்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2K ஐடி விற்று தராங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு 200-300 சார்ஜ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. 600-700, ஸோ ஒரு ஐடியோட பாதி விலைக்கு சார்ஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து நியாயமே கிடையாது ப்ரோ. ஹவு அப்படின்ற மாதிரி தான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு கமிஷன் வந்து அவ்வளோலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எது வந்து அழகாக இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ அதுவும் இல்லாமல் அர்ஜென்ட் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப டச்சபிளாக ஜாலியாக வந்துட்டு நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து பேசி எதாக இருந்தாலும் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ குரூப் வந்து நான் எல்லாத்தோட குரூப் லிங்க்கும் வந்து கீழே போடுறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 ஜாயின் பண்ணிக்கோங்க, அதே போதும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாத்தோட குரூப் லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே போட்டுடுறேன், போய் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஐடி செல் பண்ணுமோ பை பண்ணுமோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க, ஐடி செல் பண்ணுமோ பை பண்ணுமோ அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டு அட்மினுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஐடி குரூப் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதோட அட்மினுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஐடி வந்துட்டு சேலோ பையோ உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ப்ரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க, கமிஷனும் அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஏதாச்சும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏன் மூலியமாக கூட போய்க்கலாம், நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணால் கூட நான் உங்களை வந்து இது பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை. ஸோ ஐடி செல்லிங் பையிங் எதாக இருந்தாலும் போய் இது படிக்கலாம். அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்பு இல்லாட்டி வந்துட்டு வாட்ஸ்அப்புன்ற மாதிரிங்களேன் இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கிறது ஐடியும் அவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் போய் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ முடிந்த அளவுக்கு போய் சப்போர்ட் தருவீங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஐடி சேல் பண்ணுறீங்க இல்லை பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் எந்த நாலேஜோடவும் பண்ண வேணாம்ல. ஸோ அங்கே போய் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வர இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், வெளியே வந்துட்டு 8th Elite வந்து என்கிட்ட நான் பேசி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து 8th Elite வந்து என்கிட்ட 4K அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5K தான். ஸோ 2.5K அந்த கலெக்ஷனுடைய நல்லா இருந்தது 8th Elite. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு ஐடி வந்துச்சு அப்படின்னா அதோட ரேட் எவ்வளோ போகுது, இங்கே எவ்வளோ ரேட் போகுது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் தெரிவிங்க, ஓகேவா? ஸோ டெக்ஸ்டரோட பேர் சொன்னீங்க அப்படின்னாலும் இன்னும் உங்களுக்கு வரவேற்பு நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம், ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு டோர்னமெண்ட் அப்படியே தான் ப்ரோ. ஸோ டோர்னமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரவுண்டு தான் இப்போதைக்கு வந்து. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பாதி டீம்ஸுக்கு முடிஞ்சிருக்கு, பாதி டீம்ஸ்க்கு வந்து முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, தேர்ஸ்டே மேட்சஸ் நடந்தது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே
மூணு நாள் மேட்சஸ் வந்து நடக்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிய வேண்டியது, இன்னைக்கு வந்து முடிய வேண்டியது, பார்த்தா முடியல. ஏன்னா வந்துட்டு என்னால் முடியல, அதனால தான் முடிக்க முடியல. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சுத்தமாக முடியல ப்ரோனால. வேறு ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாச்சும் சங்கடமாக இருந்தால் கூட டோர்னமெண்ட் தள்ளி வைக்காமல் நான் நடத்தி முடிச்சிருவேன். வாயில் தான் எனக்கு வாழ்க்கையாக இருந்தது, வாயே அடித்து உடக்கி வச்சுட்டாங்க. ஸோ சண்டையெல்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் வேறு அதுக்குள்ளே தூக்கிட்டு இருந்துடாதீங்க. ஸோ தேர்ட் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ப்ரோ. நேற்று வீடியோ அந்த 2 நிமிஷம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஏயா நீ இப்படி ஒரு குரலை வச்சு பேச்சு எல்லாம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இமோஷனலான வரல் உருளாக உள்ளே போகுது எனக்கு. ஸோ அதான் கைஸ், ஸோ ஃபன் பார்ட் விட்டுருவோம், நம்ம சீரியஸாக போவோம். ஸோ ரெண்டு ரவுண்டு, ஸோ நிறைய பேர் இது சீரியஸாக எடுத்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக டோர்னமெண்ட் நடக்கும் ப்ரோ. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் இப்போதைக்கு தள்ளி வச்சுனேன் தவிர டோர்னமெண்ட் நான் விட கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாதி நடந்திருக்கு, இன்னுமே பாதி இருக்குது. நிறைய பேர் என்ன ப்ரோ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சா, நாங்கள் ஒன்றும் விளையாடலாம் அப்படின்லாம் மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் இன்னுமே இருக்குது ப்ரோ, பாதி டீம் சொல்லல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துட்றேன். செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் டிலே ஆகும் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கரெக்டாக போட்டு கொடுத்துட்றேன். செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு நான் குரூப்பெல்லாம் ஆரம்பித்து ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் ஆகிடும், பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் எந்த டீமும் வந்துட்டு கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வந்து மேட்ச் எல்லாத்துக்குமே கிளியராக மேட்ச் போட்டுட்டு தான் நான் செகண்ட் ரவுண்டே போவேன். ஸோ ரீஎன்ட்ரி ஆகட்டும் எதாக இருந்தாலும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே உள்ள வந்துட்டு எனக்கு வந்து ப்ரோ நாளைக்கு மேட்ச் போட்டுட்டாங்க ப்ரோ அப்படின்லாம் கேட்காதிங்க. ஒரு வெளிப்படையான உண்மையை நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நான் குரூப்பில் எப்போ வந்து டைமிங் வந்து சொல்லணும். ஸோ டைமிங் வந்து குரூப்பில் நான் எப்போ சொல்கிறனோ அப்போ தான் நான் நோட்டோடு எடுத்து வச்சு உட்காருவேன். நான் அதில் எழுதுனா தான் உங்களுக்கு நான் மேட்ச் போட்டு கொடுப்பேன். நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்க இல்லை பின்னாடியே சொல்கிறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது ப்ரோ. நான் அப்போது ஓகே சொன்னால் கூட வந்துட்டு என்னால் எழுதி வைக்க முடியாது, எனக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் தான், எனக்கு வந்து இங்கே அவ்வளோ டீம் இருக்கிறதுனால எனக்கு ஞாபகம் இருக்காது. இதுதான் ஃபேக்ட், நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஸோ அதனால் நான் எப்போ குரூப்பில் டைமிங் போடுறேனோ அப்போ தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர முடியும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி உங்கள் டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து சொல்லுங்கள். டோர்னமெண்ட் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிடுவோம், ஓகே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ மூணாவது விஷயம் என்ன டெக்ஸ்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேர்ட் த சீரியஸ் மேட்டர் கைஸ், நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரஸ்டபிள் டோர்னமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாலேயே வந்து ஃப்ரீ என்ட்ரி ஆகட்டும், அந்த டோர்னமெண்ட்டில் ஃப்ரீ என்ட்ரி பண்ணி மணி தர டோர்னமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ பேடு டோர்னமெண்ட் ஆகட்டும், பே பண்ணி ப்ரைஸ் ஃபுல் தர டோர்னமெண்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து குட் பார்ட், வி ஆர் டெல்லிங் அபவுட் த குட் பார்ட். ஷால் வி மூவ் டு த பேட் பார்ட்? ஸோ பேட் பார்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்ரி திங் ஹேஸ் எ குட் அண்ட் பேட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ டோர்னமெண்ட்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நான் சீரியஸாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஸ்கேம் பண்ணுறது அது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் உண்மையாக நடத்துகிறவங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க ப்ரோ. உண்மையாக நடத்துகிறவங்களுக்கும் இங்கே சப்போர்ட் கிடைக்காம போகுது, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் நடத்துகிற டோர்னமெண்ட்டுக்கே நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ ஃபேக் பண்ணுறீங்களா, இவ்வளோ பேர் ஃபேக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் ஃபேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ. நான் அது வந்து மூணாவது ஃப்ரீ டோர்னமெண்ட் நடத்துகிறேன். ஸோ நீங்கள் ரெண்டு டோர்னமெண்ட் நான் முன்னாடி நடத்திருந்தது இதே லைவில் தான் இருக்குது, இதே வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும், எல்லாம் நீட் அண்ட் கிளியராக வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த பேட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு ஃப்ரீ டோர்னமெண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்து 1 மாதத்துக்கு ப்ரோ நீங்கள் நினச்சிக்கு நான் வந்துட்டு நீங்கள் ஓகே ப்ரோ நீ இறங்கு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சேனலும் நான் எடுத்து நீட்டுறேன் ப்ரோ, ஒவ்வொரு சேனலும் நான் எடுத்து நீட்டுறேன். ஒரு மாதத்துக்கு வந்து ஃப்ரீ டோர்னமெண்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃப்ரீ டோர்னமெண்ட் நடக்கிறது கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு நவம்பரில் வந்து ஃப்ரீ டோர்னமெண்ட் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிசம்பரில் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும்ல, டிசம்பரில் மேட்ச் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, டிசம்பரில் இன்னொன்று டோர்னமெண்ட்டுன்னு வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே பண்ணியே வந்துட்டு அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது வந்து அந்த என்ட்ரி கொடுத்த பிளேயர்ஸுக்கு வந்து ரிப்ளேவே கிடையாது, ஒரு ரிப்ளேவும் கிடையாது, அப்படியே விட்டுடுறாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் டெக்ஸ்டர் கூட நிற்பீங்கன்னு சொல்லுங்கள், நான் இதெல்லாத்தையும் நான் அடுத்து வீடியோவாக போடுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் முடியும். ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி திறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா டெக்ஸ்டர் ஒரு ஆளாக நிற்கிறது வந்துட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ எத்தனை பேர் டெக்ஸ்டர் கூட நிற்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள், நானும் துணிந்து வா டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுறேன். ஸோ இது கூட பிரச்சனை இல்லைன்னு விட்டுருங்களேன், ஃப்ரீ என்ட்ரி கூட நம்ம வந்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னாலும் நிறையா பேர் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரோ. பேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ஒரு பேனரை க்ரியேட் பண்ணிடுறாங்க, நல்ல ஒரு போஸ்டரை க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான், நம்ம பே பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த நம்பரே மாற்றிடுறாங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில ப்ரோ, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன அந்த நம்பர் வாங்குறது, ஒரு நம்பரை வாங்கிட்டு அதை வச்சுட்டு ஒரு டோர்னமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 டீம் என்ட்ரி கொடுத்தாலுமே அந்த காசு அவங்களுக்கு லாபம் தான், எடுத்துட்டு நம்பரை வந்து உடச்சி வீசிட வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு புரியவே இல்லை இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா
ட்ரஸ்டபிள் டோர்னமெண்ட்டுக்கு இங்கே வந்து வேல்யூ இல்லாமல் போயிட்டு இருக்கு ப்ரோ, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. பேட் டோர்னமெண்ட்டுக்கு யாருமே வரதில்லை இப்போல்லாம், ஸ்கேம் ஆகுறோன்னு கேட்குறாங்க. ஃப்ரீ டோர்னமெண்ட்டுக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண டீம்ஸ் கொஞ்சம் டிலே ஆனாலே கேட்குறாங்க, என்ன ப்ரோ நீங்கள் வந்து இது என்ன ப்ரோ சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஹியர் தட் ப்ரோ. ஸோ அதனால் வந்துட்டு எது உண்மை எது பொய் அப்படின்றது வந்து தெரிஞ்சுட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பேர் வந்து டெக்ஸ்டருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ டெக்ஸ்டர் கண்டிப்பாக வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸில் தான் இருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் கைஸ். நாளைக்கு நம்ம டோர்னமெண்ட் லைவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக டோர்னமெண்ட் லைவ் இருக்கும், வாய்ஸ் இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நாளைக்கு போட்டுடலாம். ஸோ டெக்ஸ்டருக்கு எல்லாமே நீ நேரம் வந்துருச்சு கைஸ். அடுத்த லைவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை இல்லை அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிருந்து வெளியே உங்கள் டெக்ஸ்டர் கைஸ். பி சேஃப், ஸ்ப்ரெட் அவுட் வேர்ல்ட், பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வேர்ல்ட். ஸோ எல்லாருமே சேஃபாக நிம்மதியாக ஜாலியாக இருங்க. ஸோ சண்டே வந்துட்டு ஹாப்பியாக இருங்க. ஹெல்த் ரொம்பவே முக்கியம் ப்ரோ. ஸோ எதனாலையும் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து இழந்துக்காதீங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. So love you all guys. Thank you for coming and supporting. So Dexter Kalambiran. So Tata Vegas. Signing off. Part time. Mommy. Do it. Tata Vegas. Tata Vegas. Tata Vegas. Tata Vegas.